எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் மதன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? அது என்ன ஒரு சின்ன கதை. போரின் போது பல வீர கதைகள் உருவாகும். அதே போல குறிப்பாக போரின் போது சக மனிதர்கள் மீது மனிதர்கள் இழைத்த கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான மற்றும் மனிதாபிமானமற்ற செயல்கள் பற்றிய கொடூரமான கதைகள் வெளிப்படும். போரில் பல லெஜண்டுகளும் ஹீரோக்களும் உருவாவார்கள். ஆனால் அதே சமயம் போரின் போது பல மான்ஸ்டர்கள் உருவாவார்கள். இப்போ இந்த சின்ன கதையை பற்றி நான் சொல்றேன். சின்ன கதை தான், ஆனால் பெரிய ஞானத்தால் நிரப்பப்பட்டது. இந்த கதையை வந்து நான் நினைக்கிற ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். ஆங்கிலேயர்கள் எல்லா கலாச்சாரங்கள் போலவே விரிவான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார்கள். எனவே ஆங்கிலேயர்களின் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை சில கஸ்டம், அதாவது வழக்கத்தை வைத்திருந்தார்கள். இராணுவ வாழ்க்கையில் சோல்ஜர்ஸ் மற்றும் ஆபீசர்களுக்கான கோடு தெளிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. விமானப்படையிலும் இதே நிலைதான். உலக போரின் போது விமானப்படை போரில் முக்கிய பங்கு வகித்தது. விமானிகள், குறிப்பாக திறமையான விமானிகள், எப்போதுமே டிமாண்டில் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பார்கள் மற்றும் தாக்குதல் அலாரம் அடித்த அடுத்த நொடியில் விமானத்தை நோக்கி ஓடுவார்கள். அவர்கள் விமானத்தில் போரில் ஈடுபட்ட பிறகு விமானிகள் அவர்களுடைய ரூம்ஸ்க்கு திரும்பி இராணுவ தளத்தில் உள்ள பாரில் 1-2 பெகுகள் மது அருந்துவார்கள். மேற்கத்திய கலாச்சாரத்தில் மது அருந்துவது என்பது எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாரம்பரியம். ஆனால் சில பேர்கள் மது அருந்திய பிறகு என்ன செய்வார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் ரவுடிகளாக மாறுகிறார்கள், வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார்கள் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் யாரோடு கூடவாது அடிதடியில் இறங்குவார்கள். ஆனால் பொதுவாக பிரிட்டிஷ் விமானிகள் கூடும் ஆபீஸ் பார்களில் விமானிகள் அமைதியாக தங்கள் பெக்குகளை குடித்துவிட்டு மென்மையான கான்வர்சேஷனில் ஈடுபடுவார்கள். எப்போதும் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் ஒருபோதும் வாதிடுவதில்லை. அவர்கள் குடித்துவிட்டு அவர்களுக்குள் சண்டையிட்டதில்லை. அப்போது ஒருமுறை ஒருவர் விமானி ஒருவரிடம், ஏன் நீங்கள் மென்மையாக பேசுகிறீர்கள், வாக்குவாதங்கள் அல்லது சண்டைகளில் ஈடுபட மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பைலட், ஒரு போர் விமானியின் ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? அதிகபட்சம் 4 வாரங்கள். அதனால் ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய பிளேனில் பறக்கும்போது நான் திரும்பி வருவேனா என்று எனக்கு தெரியாது. அதனால் வாழ்க்கையின் மதிப்பும், இந்த வாழ்க்கையில் எனக்கு இன்னும் எத்தனை நேரம் இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். அதனால் நான் ஏன் ஒரு முட்டாள்தனமான சண்டையில் ஈடுபட வேண்டும்? என்னுடைய சக போர் விமானிகளிடம் மென்மையாக பேசுவதை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அவர்களை நாளை மீண்டும் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. இதுதாங்க கதை. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? பிரிட்டன் போரின் போது பிரிட்டனில் விமான டிஃபென்ஸ் வெறும் 2937 பிரிட்டிஷ் மற்றும் நேச நாட்டு விமான குழுவினரின் தைரியத்தில் தங்கியிருந்தது. பிரிட்டன் போர் விமானிகளின் சராசரி வயது வெறும் 20 வயதுதான். லுஃப்ட்வாஃபா என்று அழைக்கப்படும் ஜெர்மன் விமானப்படை எப்போதும் RAF-ஐ அழிக்க முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தது. இந்த போர் வரலாற்று ரீதியாக பிரிட்டன் போர் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் ஹிட்லரின் பிளான். பிரிட்டிஷ் வானத்தில் இடைவிடாத லுஃப்ட்வாஃபா தாக்குதல்களை இடைமறிக்க RAF விமான குழுவினர் ஒரு நாளைக்கு பலமுறை மேலே அவர்களை அழிக்க பறந்து கொண்டிருந்தார்கள். 16 நாடுகளைச் சேர்ந்த விமானப்படையினர் பறந்து லுஃப்ட்வாஃபாவுக்கு எதிராக ஒன்றாக போரிட்டார்கள். ஆனால் ஜெர்மனிய விமானங்கள் மற்றும் விமானிகள் இரண்டிலும் RAF-ஐ விட அதிகமாக அவர்களிடம் இருந்தது.
எல்லா விதத்திலும் கம்மியாக இருந்த ஆர்ஏஎஃப் லுஃப்ட்வாஃபாவை தோற்கடித்தது. ஹிட்லர் பிரிட்டனை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வெறும் பிரிட்டன் போரை மட்டும் எடுத்துக்கொண்டால் அப்பொழுது 547 விமான பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் 422 விமான பணியாளர்கள் காயமடைந்தார்கள். மனித வரலாற்றில் இரத்த கலரியான போர் எது? அது இரண்டாம் உலக போர். 70 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தார்கள். உலக போரில் பாம்பர் ஸ்குவாடில் சேர்ந்தவர்களுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்த மாதிரிதான். இரண்டாம் உலக போரின் உச்சகட்டத்தின் போது ஒரு ஹெவி பாம்பர் உறுப்பினராக நீங்கள் இருந்ததால் உங்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு தைரியம் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் நாட்டிற்காக அவர்களின் உயிரை கொடுக்க தயங்காதவர்கள் மட்டுமே அங்கே சேர்ந்தார்கள். பாம்பர் க்ரூ அதாவது பாம்பர் விமானத்தின் உறுப்பினர்களின் வாழ்க்கை அவ்வளவு ஆபத்தானது. ஏறக்குறைய 71% பாம்பர் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். சுமார் 100,000 பேர் அப்படி இறந்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. பொதுவாக பாம்பர் விமானம் ஜெர்மனியின் ஆந்தி ஏர்கிராப்ட் பீரங்கிகளின் குண்டுவீச்சின் மத்தியில் பறக்க வேண்டும். விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளில் இருந்து தொடர்ச்சியாக வரும் துப்பாக்கி சூடுகளின் வழியாக பறக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் ஃபைட்டர் விமான பைலட்டுக்கு மிகவும் ஆபத்தான நாட்கள் அவர்களின் முதல் மற்றும் கடைசி 5 பயணங்கள். முழு போரின் போதும் 51% விமான பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். 24% பேர் மட்டுமே போரில் காயமின்றி தப்பினார்கள். இன்டர்நெட்டில் நான் இதற்காக ரிசர்ச் பண்ணும் போது ஒருத்தர் அவரின் அன்கிளின் கதையை சொன்னார். அவரது அன்கிள் ஒரு லான்காஸ்டர் ஹெவி பாம்பர் கமாண்டில் ஒரு பைலட். 1960களில் அவர் ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்கும் வரை குண்டுவீச்சு குழுவினரின் இறப்பு விகிதத்தை பற்றி அவருக்கு முற்றிலும் தெரியாது. ஆனால் உண்மையை தெரிந்த பிறகு அவர் முழுவதுமாக மனம் உடைந்து போனார். குண்டுவீச்சு விமான குழுக்களில் ஏன் இப்படி மெம்பர்ஸை வெவ்வேறு டிவிஷன்களுக்கு அடிக்கடி மாற்றுகிறார்கள் என்பதை அவரால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் கூறினார். பிறகு டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்ததும் அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டார். விமான குழுவினர் மத்தியில் நடக்கும் பலத்த இறப்பு விகிதங்களை மறைப்பதற்காக அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று புரிந்து கொண்டார். விமானிகள் இறந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கையை அறிந்தால் அவர்கள் மனம் உடைந்து போகலாம் அல்லது தைரியத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். மேலும் யூரோப்பில் ஒவ்வொரு தாக்குதலின் போதும் பக்கத்து பாம்பர் விமானம் அட்டை பலகையால் ஆனது போல் துண்டு துண்டாக வெடிப்பதை பார்ப்பது பொதுவானது என்று அவர் கூறினார். போர் விமான விமானிகளுடன் ஒப்பிடுகையில் குண்டுவீச்சு குழுவினர் மிக அதிகமான மரண விகிதத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்ற பல காரணங்களும் இருந்தது. ஒரு பைலட் அவரது தைரியத்தை இழந்து டார்கெட்டிற்கு அடைவதற்குள் பயந்து போய் அவரது கமாண்டுக்கு திரும்பினால் ஆர்ஏஎஃப் புரிந்து கொள்ளும் என்று விமானிகளிடம் கூறப்பட்டது. ஆனால் அப்படி அவர்கள் செய்தால் அவர்களின் கமிஷன் மற்றும் மற்ற விமானிகளின் மரியாதையை இழந்து ஆர்ஏஎஃப் இருக்கும் மிகவும் மோசமான வேலைகளுக்கு ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் என்றும் அவர் கூறினார். மற்ற எல்லா இடங்களிலும் இந்த ஆள்தான் அவரது தைரியத்தை இழந்த அந்த விமானி என்று அவரை கேலி செய்வார்கள். அந்த பேர் தனக்கு வரக்கூடாது என்றே பல பைலட்டுகள் எவ்வளவுதான் மிஷன் டேஞ்சரஸாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் போருக்கு பறப்பார்கள். ஒரு பைலட்டின் தினசரி வாழ்க்கை பெரும்பாலான விமான பணியாளர்களின் அன்றாட வாழ்க்கை மற்ற படைவீரர்களைப் போல இருக்காமல் ஆபத்து மற்றும் இயல்பான வாழ்க்கைக்கு இடையே மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கணம் அவர்கள் பாம்பிங் ரேடுகளுக்காக ஓடுவார்கள். பின்னர் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் அவர்களின் ஆபீசர் மெஸ்ஸின் பார்களில் உட்கார்ந்து கொண்டு மது அருந்திக் கொண்டு இருப்பார்கள். பாம்பிங் ரேடுகள் மிகவும் ஸ்ட்ரெஸ் புல்லானது. எப்போது வேண்டுமானாலும் மரணம் ஏற்படலாம். பறப்பதற்கான தயார் நிலை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்போதும் அலர்ட்டாக இருக்க தேவைப்பட்டது. மற்றும் பறக்கும் போது பல மணி நேரங்களுக்கு தொடர்ந்து
அதிக அளவிலான கான்சென்ட்ரேஷன் தேவைப்பட்டது. விமானப்படையினர் எதிரியுடன் மட்டும் போராடவில்லை, அவர்கள் பல வகையான மோசமான வானிலைக்குள் பறக்க வேண்டும். ஆக்சிஜன் பற்றாக்குறை, உறைபனி மற்றும் அதிக உயரத்தில் குறைந்த அழுத்தங்கள் போன்ற ஆபத்தான சூழ்நிலையில் பறக்க வேண்டும். ராத்திரி நேர பாம்பிங் ரெடிகளில் பிரச்சனைகள் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஆபரேஷனில் இருந்து பத்திரமாக திரும்பிய விமான குழுவினருக்கு அந்த ஆபரேஷனில் அவர்கள் இறக்கவில்லை என்பதை பெரிய விஷயமாக பார்த்தார்கள். அனைத்து விமான பணியாளர்களும் அவர்கள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டால் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று ட்ரெய்னிங் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆபரேஷனுக்கு முன்பு அவர்களுக்கு கொஞ்சம் லோக்கல் பணம், ஒரு சிறிய ஹாக்ஸா பிளேட், ஒரு காம்பஸ், பட்டினால் ஆன எஸ்கேப் மேப் மற்றும் ஒரு எஸ்கேப் பெட்டி ஒன்று கொடுக்கப்படும். பெட்டியில் 48 மணி நேரம் அல்லது ஜெர்மனிக்கு மேல் பறந்தால் 7 நாட்களுக்கு போதுமான கான்சன்ட்ரேட்டட் உணவு இருக்கும். போர்க்கைதிகளான விமான படையினர் முதலில் பிராங்க்ஃபர்ட்டுக்கு அருகிலுள்ள துலாக் லுஃப்ட் போக்குவரத்து முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கு அவர்களிடம் இருந்து தகவல்களை வாங்குவதற்காக கடுமையான முறையில் விசாரிக்கப்பட்டார்கள். பின்னர் நிரந்தர முகாமுக்கு அனுப்பப்படுவார்கள். முகாம்களுக்கு இடையிலான பயணம் பெரும்பாலும் தப்பிப்பதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்கியது. போர் கைதிகளுக்கான நிலைமைகள் கடுமையாக இருந்தன. உணவு எப்போதும் பற்றாக்குறையும் தரம் குறைந்ததாகவும் இருந்தது. முகாம்கள் குளிர்காலத்தில் உறைந்து போகும் அளவிற்கு குளிர் இருக்கும். 1000 பேர் இருக்கும் இடத்தில் 5000 பேர்களை அடக்கி வைப்பார்கள். செஞ்சிலுவை சங்கம் அதாவது ரெட் கிராஸ் அவர்கள் அனுப்பிய உணவு, மருந்து மற்றும் இதர வசதிகளின் பொட்டலங்களால் அவர்கள் கொஞ்சமாவது கவனிக்கப்பட்டார்கள். பாம்பர் கமாண்டில் இருந்து கிட்டத்தட்ட 10,000 விமான பணியாளர்கள் போர் கைதிகளாக ஆனார்கள். ஒரு சின்ன துணுக்கு, எந்த வேர்ல்டு வார் II விமானம் அதிகமான விமானங்களை சுட்டு வீழ்த்தியது? ஒரு புதிய புத்தகம் வேர்ல்டு வார் II ஜெர்மன் ஏசின் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்கிறது. 2 உலகப் போரில் ஜெர்மனியின் லுஃப்வாஃபாவில் பணியாற்றிய போது எரிக் ஹார்ட்மேன் 1400 மேற்பட்ட மிஷன்களை மேற்கொண்டார். ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் அவரின் குண்டுகளால் வீழ்ந்த விமானங்கள் 352. இப்போ நாம் அந்த சிறிய கதைக்கும் பெரிய உண்மைக்கும் வருவோம். விமானிகள் அவர்களின் ஆயுட்காலத்தை தெரிந்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் எப்போதும் கண்ணியமாக இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. இப்போது இந்த பூமியில் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் இது உண்மைதானே? அவர்கள் எப்படியும் இறப்பார்கள் என்பது அவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதனால் நாமும் ஏன் ஒருவருக்கொருவரோடு கண்ணியமாக நடந்து கொள்ள முடியாது? ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல் இருக்க முடியாது. மிக முக்கியமாக, போரை தொடங்கி சக மனிதர்களை ஏன் மில்லியன் கணக்கில் கொல்ல வேண்டும்? இந்த விஷயம் இந்த கிரகத்தில் உள்ள அனைவருக்கும் முன்னால் இருக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மை. மனிதன் சிந்திக்க தொடங்கியதில் இருந்தே பிரச்சனை என்பது இது ஒன்றுதான். எல்லாவற்றையும் அளிக்கும் ஒரு சிறிய கும்பல், அதே சமயம் இன்னொரு சிறிய கும்பல் அமைதிக்காகவும் மனிதர்களுக்கு நல்லது செய்யவும் போராடுகிறது. இது மனித சரித்திரம் முழுவதும் இப்படியே தொடர்கிறது. கடைசியாக ஒரு கேள்வி, நீங்க எந்த சிறிய கும்பலை சேர்ந்தவங்க? வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி. வீடியோவை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக அதிகமாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர். பாய் பாய்.